கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மாரநாதா ரிவைவல் சர்ச் மினிஸ்ட்ரி மூலமாக தேவனுடைய அன்பும் இரக்கமும் கிடைக்க வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அவர் நம்மோடு பேசும் வார்த்தையானது ஏசாயா 49:3, நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என் அன்பானவர்களே, கர்த்தர் இதில் நம்மை பார்த்து நீ என் தாசன் என்று கூறுகிறார். அதாவது நாம் அவருடைய வேலை ஆட்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்று கூறுகிறார். ஆம், என் அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வேலை ஆட்கள். அவரே நம் எஜமானர். கர்த்தர் தன் வேலைக்காரன் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டவர்கள். இது யாக்கோபுக்கு பேனியலில் மல்யுத்தம் செய்த பிறகு கர்த்தருடைய தூதனிட்ட பெயராகும். யாக்கோபின் சந்ததியினர் ஏற்றுக்கொண்ட பெயருமாகும். கர்த்தர் இஸ்ரவேல் என்ற வேலைக்காரனை பற்றி அறிவிக்கும் போது உன்னில் மகிமைப்படுவேன் என்று கூறுகிறார். கர்த்தர் தன் மகிமையை தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவார். எனவே நாம் அவருடைய ஊழியராக இருப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியராக இருந்தார். மத்தேயு 20:28, மனுஷகுமாரன் ஊழியங்கள் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று கூறுகிறார். நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக அவருடைய அடிசுவடுகளை நெருக்கமாக பின்பற்ற வேண்டும். ஆதலால் அவர்கள் கூட ஊழியர்காரராக இருக்க வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். எனவே நாமும் இயேசுவை போல பாவம் செய்யாமலும் நம்முடைய வாயில் வஞ்சனை இல்லாமலும் நீதியோடும் பாடுகளோடும் பொறுமையோடும் தன்னடக்கத்தோடும் அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்தால் நாம் அவருடைய தாசனாய் இருப்போம். அது மட்டுமல்ல, என் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மில் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் எப்பொழுதும் பிதாவிற்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் செய்து பூமியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து பிதாவை மகிமைப்படுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்து கர்த்தரை மகிமைப்படுத்த வந்தார் என்றால் கடவுள் நம்மை இந்த நோக்கத்திற்காக தானே படைத்தார் என்பதுதானே உண்மை. என் அன்பானவர்களே, கர்த்தர் இப்பொழுது நம்மில் மகிமைப்படுவார். நாம் அவருடைய தாசனாய் இருப்பதால் அவருக்காக ஊழியம் செய்து அநேக பேரை நீதிமன்களாக மாற்றி தமது ஆத்மா வர்த்தத்தின் பலனை கண்டு அதில் நாம் கர்த்தரை திருப்தி அடைய செய்வதன் மூலம் அவர் நம்மில் மகிமைப்படுவார். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏற்படும் தனித்துவமான சிரமங்களும் பாடுகளும் எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களை சகித்தவர்களாக, ஆனாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிறிஸ்து அவர்களை கொண்டு செய்கிற காரியங்களில் அற்புதங்களின் மூலமாக அவருடைய நாமம் வெளிப்பட அவர் நம்மில் மகிமைப்படுவார். எவன் ஒருவன் பாவத்தில் மூழ்கி இருக்கிறானோ அவன் தன் பாவ வலையிலிருந்து தன்னை காத்து முழுவதுமாக ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் கழுவப்பட்டவனாக கிறிஸ்து அவனை சுத்திகரித்து அவருடைய நீதியின் வெள்ளை ஆடை தரித்தவர்களாக கர்த்தர் பரிசுத்தவானாயிருப்பது போல அவர்களையும் பரிசுத்தவனாய் ஆக்குகிறார். அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மீண்டும் பின்மனமாற்றம் அடையாதவனாக இருப்போமேயானால் அவரில் நாம் கர்த்தர் மகிமைப்படுவார். எனவே என் அன்பானவர்களே, நம் வாழ்வில் எவ்வாறு இருக்கிறோம், அவருடைய தாசனாக அவர் நம்மில் மகிமை அடைய என்ன முயற்சி செய்கிறோம், எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் இல்லையெனில் அதற்காக அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவ்வாறு நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பார்த்து அழைப்பார், நீர் என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்வோமா? என் அன்பான தகப்பனே, எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து எங்களின் சுய விருப்பத்திற்கான காரியங்களை செய்தவர்களாய் இருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னியும். இனியும் நாங்கள் உம்முடைய ஊழியங்களை என்பதை நினைவில் கொண்டு உமக்காக வாழ உம்மை திருப்தியாக நீர் அளிக்கும் பாடுகளையும் போராட்டங்களையும் சகித்து கொண்டு அதில் நீர் மகிமையடைய எங்களையும் பாவத்தையும் ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தத்தினால் கழுவி புது மனிதராக உம்மில் என்றும் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இதன் மூலம் நாங்கள் உம்முடைய தாசனாக நீர் எங்களில் மகிமையடைய கனம் பண்ணுகிறோம். எங்களின் நல்ல தகப்பனே, ஆமீன்.